அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் இன்றைக்கு பார்க்க போகின்ற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, தி மோஸ்ட் லக்கியஸ்ட் நம்பர், அதாவது மிகவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த எண் எது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொளியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தி மோஸ்ட் லக்கியஸ்ட் நம்பர், அதாவது மிகவும் அதிகம் அதிர்ஷ்டம் வாய்ந்த எண் அப்படின்ற தலைப்பு நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நானாக சொல்லணும்னு நினைக்கல, நம்முடைய யூடியூப் வியூவர் ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. அதாவது சில எண்கள் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது 17 மற்றும் 13 வந்து ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வாடகைக்கு குடி போகலாம்னு பார்த்தா எங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கு, அந்த வீட்டினுடைய எண் 17 அல்லது 13 என்று வந்தால் அதை ஒதுக்கலாமா, இல்லை அந்த வீட்டிற்கு நாங்கள் குடி போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் தான் இந்த தலைப்பை நான் எடுத்திருக்கேன். இந்த கேள்வி இதுவரைக்கும் யாரும் கேட்டதில்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, அதனால் இதை பற்றி கட்டாயம் பேசணும் அப்படின்னு நான் முடிவு செஞ்சேன். இந்த மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா பலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த எண் அதிர்ஷ்டமானது, இந்த எண் அதிர்ஷ்டமானது இல்லை, இந்த பெயர் அதிர்ஷ்டமானது, இந்த பெயர் அதிர்ஷ்டமானது இல்லை, இந்த நிறம் அதிர்ஷ்டமானது, இந்த நிறம் அதிர்ஷ்டமானது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த தலைப்பை நான் கையில் எடுத்தேன். இந்த தலைப்பை பார்த்த உடனே மொதல் என்னை திட்டணும்னு தான் நினைப்பாங்க. காரணம், விஞ்ஞானம் எங்கேயோ முன்னேறிக்கிட்டு போயிட்டுருக்கு, இந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு தி மோஸ்ட் லக்கியஸ்ட் நம்பர்னு எடுத்திருக்காங்களே, அதிர்ஷ்டம் வாய்ந்த எண்கள்னு எடுத்திருக்காங்களே அப்படின்னு. ஒரு பக்கம் தெளிவான சிந்தனை உடையவர்கள், எண்ணில் வாழ்க்கை அல்ல எண்ணத்தில் தான் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பெரும்பான்மையான மக்கள், இப்படி உட்கார்ந்தா குத்தமோ அதிர்ஷ்டம் இல்லையோ, இப்படி உட்கார்ந்தா அதிர்ஷ்டம் இல்லையோ, இதை அணிந்து கொண்டதுனால அதிர்ஷ்டம் இல்லையோ, இந்த எண் அதிர்ஷ்டம் இல்லையோ அப்படின்னு பல குழப்பங்களுக்கு இடையிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கான காரணம் என்னென்னா, அவர்களுடைய சூழ்நிலை அப்படி என்ன செய்கின்றது, கடுமையான உழைப்பு கொடுத்தும் நமக்கு அதற்கு பலன் கிடைக்கவில்லை என்றால், இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து சறுக்கல்களை தோல்விகளை பார்த்து கொண்டிருந்தால், அப்படி பார்ப்பவர்களுக்கெல்லாம் இப்படி தான் என்ன தோன்கின்றது, எதனால் நமக்கு இப்படி ஆகுது, நம்ம ஒருவேளை அதிர்ஷ்டம் இல்லாதவர்களாக பிறந்து விட்டோமோ, இல்லை நம்முடைய வீட்டின் எண் அதிர்ஷ்டம் இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் என்ன தோன்றுகிறது. அதனால் இப்படி எண்ணுகிறவர்களையும் நாம் குற்றம் கூற முடியாது, எண்ணத்தில்தான் வாழ்க்கை, எண்ணில் கிடையாது என்று சொல்பவர்கள் மேலும் குற்றம் கிடையாது. அவங்க ஒரு பக்கம் தெளிவாக சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் காரணமாக இருக்காது, நாம் இன்னும் உழைப்பு கொடுக்க வேண்டும், எங்கெங்கே அடைப்புகள் இருக்கோ அதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவு அவர்கள்கிட்ட இருக்கின்ற காரணத்தினால தான் எண்ணில் வாழ்க்கை அல்ல எண்ணத்தில்தான் அப்படின்றது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தோல்விகளையும் சறுக்கல்களையும் தொடர்ந்து சந்திக்கின்றவர்களுக்கு அதை சரிப்படுத்துவதற்கு வழி தெரியாமல் இருந்தால், இல்லை எதை செய்தால் சரியாகும் என்கின்ற எண்ணம் தோன்றாமலேயே உதிக்காமலேயே இருந்தால் இப்படியெல்லாம் தான் என்ன தோணும். இன்னொன்று, இந்த எண்ணை பற்றி ஆராய்ச்சி செய்தவர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த எண் வந்து நல்லது, இந்த எண் நல்லது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்னது சரிதான், அவர்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு எண்ணும் ஒவ்வொரு ஆதிக்கம் பெற்றது, ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்கிறார்கள், அதிதேவதைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது சரியாக இருக்கலாம், சரியாக இருக்கும், அவர்களை யாரும் நாம் குறை சொல்ல முடியாது. சிலரை பார்த்துருப்பீங்க, கடை ஓடிக்கிட்டு இருக்கும், அது சரியாக ஓடலைன்னா போய் பேர் பார்த்து, பேர் ராசி, அதற்குரிய எண் ராசி எல்லாம் பார்த்துட்டு வந்து பேர் மாற்றிருப்பாங்க. இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேன், அனிதா குப்புசாமி அப்படின்னு கடைசியில் வை தான் நியாயப்படி ஆல்ஃபபெட் படி முடியணும். ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு
எண் கொடுக்கப்பட்டு இருக்கு இல்லையா, அது கூட்டி கழித்து பார்க்கும்போது அது சரியில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா, இல்லைங்க நீங்கள் வந்து ஐ முடிக்கணும் கடைசியில் அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு முடிச்சு கொடுப்பாங்க. அனிதா குப்புசாமிக்கு வை வர்றதுக்கு பதிலாக ஐ போட சொல்லுவாங்க. அப்படி நிறைய பேர் மாற்றி வச்சுருப்பாங்க. அது மாற்றி வச்சு நிறைய பேருக்கு நல்லதும் நடந்திருக்கு, சிலருக்கு ஒன்றும் நடக்காமல் அப்படியே இருக்கிறது மாதிரியும் இருக்கும். இந்த எண்ணெய் மாற்றுவதால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை அப்படியே நல்லபடியாக மாறிவிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அது கூட நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். எதை செய்தால் நமக்கு பொருத்தமாக இருக்கும், எதை செய்தால் பொருத்தமாக இருக்காது அப்படின்னு பார்த்து பார்த்து செய்யணும். சரி, இப்போ இந்த வீட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது எண் பார்க்கணுமா? 17 13 எண் வந்தா அந்த வீட்டுக்கு போகிறது குடி போகிறது தவிர்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வேண்டான்னு சொல்லுவேன். ஏன்னா வெறும் எண் மட்டுமே நம்ம வாழ்க்கையை நிர்ணயித்து விடாது. இந்த 17 எண் வேண்டாம்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா வேடிக்கையாக இருக்கும். ரெண்டையும் கூட்டினால் 8 வரும். அந்த 8 வந்து 1 மேலே இன்னொரு 0 இருக்குது, அதாவது 2 இருக்கான் 8. அதனால் வாழ்க்கையே 0 சூன்யமாக இருக்கும் அப்படின்னு காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியாக இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் 10 வரைக்கும் எண்ணெய் எழுதி பாருங்கள். 1 இப்படி மேலேருந்து எழுதுனா கீழே வரைக்கும் வரும், 2 வந்து மத்தியமத்தில் முடியும், கீழேயே தான் முடியும் அதுவும், 3 கீழே முடியுது, 4 கீழே முடியுது, 5 எல்லாமே அப்படி தான் இருக்குது, 8 மட்டும்தான் மேலிருந்து ஆரம்பித்து மேலேயே போய் முடியும். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது. 13 எண் ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒரு படம் ரொம்ப நாள் முன்னாடி ஆங்கிலத்தில் எடுத்திருக்காங்க, 13 எண் வீட்டில் பேய் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு படம் எடுத்து எடுத்து அது மக்கள் மனசில் பதிஞ்சு என்ன ஆயிடுச்சுன்னா, 13 நம்பர் வீட்டுக்கு போனால் பேய் இருக்குமா சூன்யம் இருக்குமா அப்படின்றது காலப்போக்கில் பதிஞ்சிருச்சு. எப்படி ஒரு படம் எடுத்தாங்க, அதில் 13 நம்பர் வீடு வந்திருக்கு, 13 எண் வீடு அப்படின்னு காமிச்சிருக்காங்க, அதுவே காலப்போக்கில் பதிந்து இப்படி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் இந்த 13 நம்பரு ஆகாதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து ஆங்கிலேயர்கள் அப்படியே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆங்கிலேயர்களுடைய கலாச்சாரம், அது வேற, நம்முடைய கலாச்சாரம் வேற. எப்போவுமே நம்ம நாட்டில்தான் எந்த கலாச்சாரம் பொருந்தி வருகின்றதோ அப்படித்தான் வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்த 17 எண்ணோ 1, 2, 3 எந்த எண்ணாக எடுத்துக்கோங்களேன், எது அதிர்ஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா எண்களுமே அதிர்ஷ்டமானது. நாம் எப்படி செயல்படுகின்றோமோ, நாம் எப்படி உழைக்கின்றோமோ அதற்கு ஏற்றார் போல தான் பலன்கள் நமக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். தொடர்ந்து இடைஞ்சல்கள், ஏதாவது பிளாக்கேஜஸ் அதெல்லாம் இருந்தால் தான் அது எடுக்கிறதுக்கும் நம் மூளையை பயன்படுத்தி சிலவற்றை நாம் சரி செய்து கொள்ளலாம். எண்கள் என்று எடுத்துக்கொண்டால் எதுவுமே நல்லது எதுவுமே கெட்டது எல்லாம் கிடையாதுங்க. நாம் எப்படி உழைக்கின்றோமோ, நாம் எப்படி செயல்படுகின்றோமோ அதற்கேற்ப தான் நமக்கு வாழ்க்கை அமையும். அப்படியே நமக்கு வாழ்க்கை சரியில்லை, ஏதாவது சரியில்லைன்னா கூட அதை சரி செய்து கொள்கின்ற அனைத்து விஷயங்களும் இறைவன் நமக்கு இயற்கையாகவே படைத்திருக்கிறார். இப்போ இந்த 17 எண் வேண்டாம் அப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறவங்க இன்னொரு செய்தி சொல்லிடுறேன். நீங்கள் இன்றைய புத்தகம் வாங்கி படிக்காதீங்க. எண் புத்தகம் வாங்கி படிக்கணும்னா ரொம்ப பழைய புத்தகம் வாங்கி படித்து பாருங்கள். நீங்கள் அதில் ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கின்ற எண்களிலேயே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான எண் வந்து
எட்டாம் எண் தான் சொல்லப்பட்டிருக்கு. பதினேழாம் எண், எட்டாம் எண் கூட்டி எது வந்தாலும் எட்டுன்னு வருது இல்லையா, அந்த எண்ணைத்தான் மிகவும் அதிர்ஷ்டகரமான எண் என்று ஒரு 100 வருடங்களுக்கு முந்தைய புத்தகங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு. அது காலப்போக்கில் எப்படியோ தெரிய தவறான செய்தியாக மக்களிடையே வந்திருக்கு. அதிர்ஷ்டமானதெல்லாம் நம்மளே வச்சுக்கலாம், மறைச்சு மறைச்சு அதை வெளியில் வந்து அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லி பரப்பி விடலான்னு அப்படி பரப்பி விட்டாங்களா? ஏன்னா நம்ம தான் வந்து எப்போவுமே தப்பு தப்பான விஷயங்களை தான் வெளியில் பரப்பி விடுவோம். அதனால் சொல்கிறேன், 17ஆம் எண் நல்ல எண் தான். இன்னொன்று சொல்கிறேன், 17ல் நிறைய பிரபலங்கள் பிறந்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் 17ஆம் நம்பர், இன்றைக்கு வரைக்கும் அவரை மறக்க முடியுதா நம்மளால? மோடிஜி அவர்கள் நம் நாட்டை இன்னைக்கு எப்படி ஆண்டுகிட்டு இருக்கிறாரு, அவர் 17ஆம் எண். இன்னும் நிறைய பிரபலங்கள், பெர்னாட்ஷா எடுத்துக்கோங்க, அவர் 17ஆம் எண், பெரியார் 17ஆம் எண். இப்படி பட்டியலிட்டு கொண்டே போனோமே ஆனால் நிறைய பிரபலங்கள் 17ஆம் எண்ணில் பிறந்திருக்கிறார்கள். இந்த அனிதா குப்புசாமியும் 17ஆம் எண்ணில் தான் பிறந்திருக்கு. என்ன குறைஞ்சி வச்சு எனக்கு சொல்லுங்கள். என் மாமியார் வீட்லேயும் என்னை மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க, என் வீட்டுக்காரும் என்னை மகாலட்சுமின்னு சொல்கிறாரு, எல்லாமே. அதாவது இந்த 17ஆம் எண் வீட்டில், அதாவது 8ஆம் எண் வீட்டில் குடியிருந்தால் அஷ்டலக்ஷ்மிகளும் குடியிருப்பார்கள். நீங்கள் 8 ஆகாதுன்னு சொன்னால் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள், எல்லாமே 8ல் இருக்கும். அஷ்டலக்ஷ்மிகள், அஷ்டவர்க்கங்கள், அஷ்ட திக்குகள், கிருஷ்ணர் பிறந்ததே அஷ்டமி, இப்படி 8ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஆகாதுன்னு சொல்கிறதுனால இந்த எண்ணை பற்றி மட்டுமே நான் பேசுகிறேன். எல்லா எண்களுமே ஆகக்கூடிய எண்கள் தான், நம்ம மனது தான் காரணமாக இருக்குது. அதனால் எந்த எண் வீடு நமக்கு குடி போக கிடைத்தாலும் அது வேண்டாம் என்று எண்ணை பார்த்து ஒதுக்காதீங்க. அது 17ஓ 13ஓ 10ஓ 1ஓ 2ஓ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வீட்டின் அமைப்பு நல்லா இருக்கா? நமக்கு பஞ்சபூதங்கள் வீட்டிலே இருக்கணும். காற்று நல்லா வரணும், வெளிச்சம் நல்லா இருக்கணும், தண்ணி நல்லா இருக்கணும், எல்லாம் அந்த பஞ்சபூதங்களை பார்க்கணும். வாஸ்துன்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ஆழமாக போகாமல் அக்னி மூலையில் கிச்சன் இருக்கா இல்லைன்னா அதுக்கு பதிலாக 2ஆம் ஆப்ஷன் வந்து வடமேற்கு சொல்லுவாங்க. ஈசான மூலையில் தண்ணி இருக்கா, தென்மேற்கு மூலை கொஞ்சம் மேடாக இருக்கா, அந்த இடத்துல நல்லா மூடி இருக்கா திறக்காமல், அதெல்லாம் மட்டும் முக்கியமாக பார்த்து ஏதாவது கோளாறுகள் இருந்ததுன்னா, நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், அதை பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. பிரமிடெல்லாம் வச்சிங்கன்னா சரியாயிரும். இது நான் பிரமிடு பற்றி நான் சொல்கிறது பொய் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா, நம்முடைய வியூவர்ஸே பிரமிடு பற்றி கமெண்ட் போட்டிருக்காங்க, வாஸ்து பிரச்சனைன்னு உங்ககிட்ட பேசினோம், கவுன்சிலிங் கொடுத்தீங்க, ஒரு பிரமிடு வைக்க சொன்னீங்க, தண்ணி வராத இடத்துல பிரமிடு வைக்க சொன்னீங்க, தண்ணி வந்துருச்சு, இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் கமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, உண்மையே தான் சொல்கிறேன். அதனால் வாஸ்து நமக்கு தெரியாது, வீட்டின் அமைப்பு சரியாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரே ஒரு பிரமிடு வாங்கி வைங்க. எந்த பிரமிடு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளாக் டர்மலின்னு நான் சொல்லுவேன், அப்படி இல்லைனா அமெதிஸ்ட் வைங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வைத்தாலே போதும், உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகும். இந்த பிரமிடும் பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ் தான். நான் வந்து உங்களுக்கு என்ன இயற்கையாக இருக்கின்றதோ அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரமிடு அப்படின்ற தலைப்பில் போய் பாருங்கள், அதில் சயின்ஸும் விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்து சொல்லியிருப்பேன். சரி, இந்த பதிவில் நான் சொல்ல வந்த செய்தி, உங்களுக்கு இந்த எண்ணெயெல்லாம் பார்க்காதீங்க. எண்ணத்தில் உயர்வுகள் இருக்கும் பொழுது, எண்ணத்தில் ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் பொழுது, எண்ணத்திலே எந்த குழப்பமும் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நாம் எதையும் வென்றெடுக்கலாம். அதே போல் எண் மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி, இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம viha.online பற்றி சொல்கிறேன். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு புதிதாக சப்ஸ்கிரைபர்ஸ் தினமுமே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் viha.online பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் யாரும் தவறாக நினைக்காதீர்கள். viha.online என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். கூகுளுக்கு போங்க, தம்ப்நெயிலில் ஸ்பெல்லிங் இருக்கும், www.viha.online அப்படின்னு இருக்கும், அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும், மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமிஸ் viha.online அப்படின்ற பெயர் இருக்கும், அதுதான் எங்களுடையது, பார்த்துக்கோங்க. வேறு ஆன்லைனில் விஹா என்கின்ற பெயர் இருந்ததுன்னா அது எங்களுடையது கிடையாது. உங்கள் ஊரில், உங்கள் நாட்டில் விஹா என்கின்ற கடை இருந்ததுன்னா அதுவும் எங்களுடைய இது கிடையாது. என்னுடைய பெயர், புகைப்படம், என்னுடைய வீடியோவை பயன்படுத்திட்டு அவங்களோடது தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தவறான கருத்தாகும், அதை யாரும் நம்ப வேண்டாம்.
இந்த மாதிரி எல்லாம் எத்தனை சொல்லியும் இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்குன்ற செய்தி எனக்கு வந்துகிட்டு இருக்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு பதிவிலேயும் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இத்தனை சொன்ன பின்னாடியும் வீஹான்னா என்ன, எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறீங்க. பொருள்களை நாங்கள் நேராக பார்த்து வாங்கணும், கடை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை ராஜா அண்ணாமலை உரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது. அதற்கான அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே வெப்சைட்லேயே கொடுக்கப்பட்டு இருக்குது, கூகுள் மேப்ஸ்லேயும் அட்ரஸ் கொடுக்கப்பட்டு இருக்குது. அதை தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வந்துட்டிங்கன்னா நம்ம விஹா ஷாப்புக்கு கொண்டு வந்து விட்டுரும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.